கொரிந்தியர் 16 22 வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு ஊறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் வருகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க வேண்டும். முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறும்போதுதான் நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். யார் யார் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவரிடத்தில் அன்பு நிலைத்திருக்கும். முழு வேதாமத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு சகலவற்றையும் தாங்குகிறது, சகலவற்றையும் சகிக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறும்போது மற்றவளை மன்னிக்கிறது, பொறாமை நம்மை விட்டு அகன்று போகிறது, அநேக தீமைகளுக்கு காரணம் என்ன, மனுஷர்கள் பொறாமைப்படுவதனால. மற்றவர்களை ஏன் நேசிக்க முடியலை என்றால், மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை என்றால் அன்பு குறைவுதான் காரணம். முழு வேதாமத்திலும் நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அன்பு திரளான பாவத்தை மூடும், அன்பு பாவத்தை மன்னிக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுவது மாத்திரமல்ல, நாம் ஒருவரிடத்திலும் ஒருவர் அன்பு கூறத்தக்கதாக ஆண்டவர் அன்பின் கிரியை மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார்.
முழு வேதாமத்தையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அன்பு மற்றளை மன்னிக்கிறது, அன்பு நம்மை தியாகம் பண்ணுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டுமானால் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுவது மாத்திரமில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். ஆகவே விசுவாசிகளே, முழுவதும் தேவனிடத்தில் அன்பு கூறவும், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறவும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு தன்னை தியாகம் பண்ணுகிறது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு மற்றவர்களை மன்னிக்கிறது. நற்கரியை செய்ய நம்மை ஏவுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இந்த கடைசி காலத்தில் நாம் விசுவாசிகளை மாத்திரமல்ல, அவிசுவாசிகளிடத்திலும் அன்பு கூற வேண்டும். மற்றவர்களை ஆதாயம் பண்ண வேண்டுமானால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்த வேண்டுமானால் தேவ அன்பு நம்மிலே பெருக வேண்டும். அவர்களை நேசிக்கும்போது அவர்களுக்காக நம்மை தியாகம் பண்ண முடியும். ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும், எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் போக வேண்டும் என்ற ஒரு பாரம் நமக்குள்ளே வருகிறது. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம் எவ்வளவு பாடுபடுகிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம் எவ்வளவு பாடுபடுகிறோம், இதே போல மற்றவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். மற்றவர்களும் தேவனை அறிந்து கொள்ளணும், தேவனுடைய
ராஜ்யத்து போக வேண்டும் என்ற ஒரு பாரம் நமக்குள்ளே வேண்டும். தேவனிடத்தில் அன்பு வரும்போது நமக்குள்ளே இருக்கிற சுயமெல்லாம் மாறிவிடுகிறது. உன்னை போல பிறனை நேசி, சத்துருக்களை நேசி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் யார் உண்மையாக மற்றவர்களை நேசிக்கும் போதுதான் அவர்களுக்காக ஜபம் பண்ண முடியும், சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் சேர வேண்டும் என்ற ஒரு பாரம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த பாரத்தோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் அன்பு குறைந்து போகும். மத்திய 24 அக்கிரமம் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அதனால தான் இந்த உலகத்தில் கொள்ளை, கொலை, தீவிரவாதம் இதெல்லாம் அதிகரித்து வருகிறது. ஆகவே இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் உலகத்தில் அன்பு பெருகி போகலாம், ஆனால் தேவனிடத்தில் அன்பு நமக்கு குறையக்கூடாது. சகோதர அன்பு பெருக வேண்டும். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிற இந்த நாட்களில் விசுவாச துரோகம் நேரிடும். விசுவாசிகளும் ஒருவரை ஒருவர் பகைத்து காட்டி கொடுப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம் என்று தெரியும். நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆகவே தேவ அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவ அன்பிலே நாம் பெருக வேண்டும். பொறாமை, விசுவாச துரோகம், இன்னும் ஆராதிப்பதற்கு நமக்கு நேரமில்லாமல் போகிறது. இந்த கடைசி காலத்தில் உள்ள அடையாளம் என்ன?
ஆராதிக்க ஜனங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதிக நேரம் வசனத்தை கேட்க முடியாது. மற்ற வேலைகள் அலுவல்கள், அதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கடைசி காலத்தில் உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? தற்பிரியர், பணப்பிரியர், சுயநலம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாரம் நமக்கு வேண்டும். கடைசி காலத்தில் உள்ள ஜனங்கள் இப்படி, தான் குடும்பம், பெண் பிள்ளைகள், ஒரு சுயநலம் இருக்கும். மற்றவர்களை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். ஆகவே தேவனுக்கு என்று கொடுப்பதிலேயும் அவர்கள் உண்மை இல்லாமல் இருப்பாங்க. தேவனுக்கு என்று கொடுப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், சபையில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு புதிதாக வர வேண்டும் என்ற ஒரு பாரம் இல்லாமல் இருப்பாங்க. ஆயினால தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இருக்கிற சுயம் சாக வேண்டும். கோதுமை மணி நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை தரும். விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற சுயம் சாக வேண்டும். நேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், ஒவ்வொருவரும் தன்னை குறித்தும், தன் குடும்பத்தை குறித்தும், தன் பிள்ளைகளை குறித்தும் அதிகமாய் பாரப்படுவார்கள். அவர்களுக்காக எதையும் இழப்பார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாரம் அவர்களுக்குள்ளே இருக்காது. அவர்கள் பணத்தை எல்லாம் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள் இப்படி செலவு பண்ணுவார்கள். இருதயத்தில் அப்போதும் அவளுடைய குடும்பம், பிள்ளைகள் என்ற ஒரு சுயநலம் இருக்கும். ரெண்டு தீமத்தை மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று. ஆகவே கர்த்தருடைய வருகையின் காலம் நெருங்கிட்டு, உங்களுக்குள்ளே சுயம் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்,
ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். நம்முடைய தேசத்தில் எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்கள் ஈவன் உள்ள தேவனை அறிய வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும், இந்த பாரம் இருக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு அந்த பாரம் இல்லாவிட்டால், இதுதான் கர்த்தருடைய வரிக்குரிய அடையாளம், தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நான் வேறுபட்ட ஜீவியம் செய்வோம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை அறியத்தக்கதாக. உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மர்வமாகுங்கள். கர்த்தருடைய வருகையிலே அவரை சந்திக்க வேண்டுமானால் நம்முடைய மனம் புதிதாகி மறுரூபமாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வருகையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே சேர வேண்டுமானால் தேவ சித்தம் செய்ய வேண்டும். மற்றவர்களை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று மற்றவர்களை பாராம கர்த்தருடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு தேவ சித்தம் செய்ய வேண்டும். வசனத்தை கவனித்து பார்க்க வேண்டும், வசனத்தின்படி வாழ வேண்டும். மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மிடத்தில் மற்றவர்களை குறித்து கேட்க மாட்டார். நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இந்த உலகத்தில் இத்தனை வருடம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த காலத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் ஜீவிக்கும்போது உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய பிசினஸ் எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஒவ்வொரு காரியமும் செய்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த முழு வேதாமத்திலும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை இங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆகவே தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். வசனத்தை கேட்க விருப்பமில்லை, வாஞ்சை இல்லை, நம்முடைய நேரத்தை வீணாக்குகிறோம், நம்முடைய பணத்தை வீணாக்குகிறோம், தேவன் நமக்கு கொடுத்த தாலந்துகளை வீணாக்குகிறோம். ஒவ்வொன்றை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆண்டவர் நம்ம கொடுத்த பணத்தை நாம் எவ்விதமாக செலவு பண்ணுகிறோம், அது ரொம்ப முக்கியமான காரியம். நேரம், நம்முடைய தாலந்துகள், இதை எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி ஆயிலும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பாரம் நமக்கு இருக்கிறதா? அப்படி இல்லாவிட்டால் ஆண்டவரே எனக்கு அந்த பாரத்தை தாரும்,
என்னுடைய வாழ்க்கையிலே ஆத்ம பாரத்தை எனக்கு தாரும். சிலர் எப்போதும் மற்றவளை குறித்து தான் கவனிப்பார்கள். மற்றவள் என்ன செய்கிறார்கள், மற்றவள் எப்படி ஜீவிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவனிடத்தில் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். நம்முடைய திறமைகளை, ஆண்டவனுக்கு கொடுத்த தாலந்துகளை எப்படி பயன்படுத்துகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆகவே நம்மை சோதித்து பார்ப்போம். கர்த்தருடைய வருகையில் அவரை சந்திப்பதற்கு பூரணராக வேண்டும். பூரண பரிசுத்தம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்வோம். மற்றவர்களை குறித்து நம்மிடத்தில் கேட்க மாட்டார். உங்களை குறித்து உங்கள்ட கணக்கு கேட்பார். அவருடைய வருகையிலே அவரை சந்திக்க வேண்டுமானால் ஒரு பாவம் உங்களை தொடரக்கூடாது. மற்றவர்களை குறித்து தவறான எண்ணங்கள், பொறாமைகள், வைராக்கியங்கள், கசப்புகள் உங்களிடத்தில் காணப்படக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிற இந்த நாட்களிலே நம்முடைய ஜீவியத்திலே ஒரு பாவம், சிந்தனையில் கூட ஒரு பாவம் வரக்கூடாது. அப்படி நம்மை நாம் காத்துக்கொள்வோமானால் கர்த்தருடைய வருகையிலே நாம் அவரை பூரணராய் சந்திப்போம். தேவ அன்பு நம்மிலே பெருக வேண்டும். தேவ அன்பு நம்மிலே பெருகும்போது மற்றவருடைய குறைகளே அல்ல, மற்றவருடைய குறைவுகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவி செய்வோம். மற்றவளை மன்னிப்போம். இவ்விதமாக எல்லா காரியத்திலும் நாம் தேவனிடத்தில் அன்பு உருந்து அன்பினால் நிறைந்து ஊழியம் செய்வோம். அன்பினால் நிறைந்து மற்றவளையும் மன்னிப்போம். மற்றவளை நாம் குற்றப்படுத்தாதபடி மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு நாம் உதவி செய்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று